ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் யஸ்வி கிரசன் அன்பு. இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வனம். ஸ்ரீ கந்தா ஆனந்த் டைரக்ஷனில் வெளியே அந்த படம் தான் இந்த வனம். இதில் வந்து வெற்றின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராயிங் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ். அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு வரையக்கூடிய திறமையோட ஒரு பையனாக வந்து நடிக்கிறாரு நம்ம ஹீரோ. இன்னொன்று வந்து ஒரு யூடியூபுக்காக காலேஜில் ஷூட் பண்ண வர ஒரு ஹீரோனியாக வராங்க உள்ள. இவங்க சேர்ந்து பழகிட்டு இருக்கும்போது ஒரு மர்டர் நடக்குது. அதாவது தான் ஹீரோ கூட இருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து மர்மமான முறையில் இறந்துடுறாங்க. அது இவங்க ரெண்டு பேர் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த கொலையை தடுக்கிறாங்களா, இல்லை அந்த கொலையை பற்றி என்ன இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, எதனால் அந்த கொலை நடக்குதுன்னு சொல்லி போகிறது தான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து லொக்கேஷன்ஸு செட் பண்ண தான் நம்பர் ஒன் பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வனம் சொல்லியிருக்காங்க ஹெட்டில், டைட்டில். அதாவது ஒரு வனம் பகுதிக்குள்ளே நடுவில் இருக்க ஒரு காலேஜ். பரவாயில்ல, ரொம்ப பிரம்மாண்டமாக நைட் டைமில் பார்க்கும்போது நமக்கே வந்து இந்த டித்துன்னு மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு படம். ரெண்டாவது பாசிட்டிவ் தான் கேமராமேன். எந்தெந்த நேரத்துக்கு எப்படி இப்படி கேமராவை கொண்டு போகணும், எந்தெந்த ஆங்கிளில் வைக்கணும், எந்தெந்த ஆங்கிளில் வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்தந்த ஆங்கிளில் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த மியூசிக் டைரக்டர் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பிஜிஎம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப அந்த மாதிரினால ஓரளவுக்கு அந்த பிஜிஎம்ஸ்னால் கரெக்டாக இருக்கு. படத்தோட நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் அங்கே வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட் ஹாஃபில் கொண்டு வந்து அந்த தொடர்ச்சி வந்து செகண்ட் ஹாஃபில் அந்த விறுவிறுப்பு இல்லை. அந்த விறுவிறுப்பு இல்லாமல் படம் எதையோ நோக்கி போகிற மாதிரியும் இல்லாமல் ஏமோ நடுவில் போட்டு குழப்பின மாதிரியே தான் ஒரு படம். ஆக்சுவலி இந்த மாதிரி படம்லாம் தமிழ் சினிமாவில் நிறைய வந்திருக்கு. ஏன்னா இவங்க இந்த டேரக்டர் வந்து ஒரு புது கையாண்மையை தான் வச்சுருக்காரு. ரெண்டாவது மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக எல்லா படத்துலேயும் அந்த பேய்கள் வந்து அந்த கவர் மூலியமாக வருது, அந்த காற்று மூலியமாக வருது. அதே மாதிரி இவங்களும் இந்த படத்தில் வந்து ஒரு கையாண்மை வச்சுருந்தாங்க, ஒரு பட்டர்ஃப்ளை சீனு. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும், கொஞ்சம் யோசிக்க மாதிரியும் இருக்கும். என்ன இப்படி எடுத்துருக்காங்கன்னு தோணும். இதான் அந்த படத்தோட பெரிய மிஸ்டேக்னு நான் சொல்லுவேன். ஹேண்ட் ஆஃபில் அவங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து அவங்கவுங்க வந்து ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃபில் கொடுத்த எஃபெக்டும் அதோட வேல்யூவேஷன் ஒர்க்கும் இதில் செகண்ட் ஆஃபில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒன் டைம் பார்க்க வேண்டிய படம், ஒரு பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு படம் பார்த்தோம், ஒரு செம மூவி பார்த்தோம். அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஒர்த்தபிள் ஒரு மூவின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு படம். இந்த படத்தை பற்றி பேசணும், நல்ல விஷயங்கள் பேசணும் நிறையா இருக்குது. மறக்காமல் இந்த படத்தை எல்லாமே தியேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் இந்த கலையோட கான்செப்ட் என்ன, இவங்க சொல்ல வர ஸ்டோரி என்னென்னு உங்களுக்கு புரியும். இது போன்ற மூவி ரிவியூகளை அடுத்து உங்களை சந்திப்பது உங்கள் யஸ்வி கிரேசன் அன்பு.